போற? எங்க? பைக்ல போறீங்களா? நைட் பைக்ல ஒரு இடத்துக்கு போக கூடாது. சரி சாப்பாடு செய்யலாமா? சாப்பாடு ரெடி பண்றீங்களா? என்ன ரெடி பண்ண போறீங்க இன்னைக்கு? சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, ஃபிஷ் பிடிக்குமா? ஃபிஷ் தான் பிடிக்குமா? ஃபிஷ் தான் பிடிக்குமா உங்களுக்கு? சிக்கி வேணாமா? வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ மட்டன் எதுவுமே கிடைக்கல, சிக்கன் தான் கிடைச்சிது. அதனால இன்னைக்கு பிரியாணி செய்யலாம், நைட்டுக்கு மட்டும் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பாப்பாவும் ரெண்டு நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தா நான்வெஜ் ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்களோட கல்யாண நாள். ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நான்வெஜ் எதுவுமே நாங்கள் செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா லாக்டவுன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வேறு எதுவும் கிடைக்கல போல். இன்றைக்கி வந்து சிக்கன் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் வச்சு நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் எப்படி செய்கிறோம், அப்புறம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் என்னம்மா? மேலே ஏறலாம். பாஸ்மதி அரிசி வந்து கரெக்டாக ரெண்டு கிளாஸ் போட்டுரும். போதுமா? ரெண்டரை கிளாஸ் வைக்கிங்க. ரெண்டு கிளாஸ்ன்ட்டு ரெண்டரை கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். மேலே ஏறலாம். ஸோ இனிதான் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அரிசியும் ஊறி இருக்கும். இப்போ பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறோம். இது என்னது? உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் அது என்னது? கேரட். அது என்னது? கத்தரிக்காய். அதுக்கப்புறம் இது என்னது? அது என்னது? வெங்காயம் எங்க இருக்கு? வெங்காயம் எங்கடா இருக்கு? வெங்காயம் அது என்னது? அது உருளைக்கிழங்கு. வெங்காயம் எங்க இருக்கு? அது என்னது? அது கேரட்டு. மிக்சிமா இப்பதானே அம்மா உங்ககிட்ட சொன்னேன் கத்திரிக்காய் உடைக்காதுன்ட்டு. அது என்னது? அதை இப்ப சாப்பிடவும் முடியாது, தூர தானே போடணும். இனிமேல் வேஸ்ட் ஆயிரும்ல, இனி அப்படி பண்ணக்கூடாதுன்னா. சரியா சரி சொல்லு. இனி அப்படி பண்ண மாட்டியா? அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிடு. வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ன. ஓகேவா? அப்புறம் அம்மா கீழே இறக்கி விட்றேன். கீழே இறக்கி விட்டுட்டுமா? கீழே இறங்குதியா? வா, கீழே இறக்கி விட்டுறட்டுமா? அப்போ வா, கீழே இறங்கும். அப்போ வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லு. வேஸ்ட் பண்ண மாட்டியா? ஆ சரி, இது க்ளோஸ் பண்ணி வை. வ
வாட்டர் க்ளோஸ் பண்ணு இல்ல மம்மி கீழ இறக்கி விட்டுருவேன் மம்மி கீழ இறக்கி விட்டுறவா வேண்டாம் வேண்டாம்மா அப்ப க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணி எங்க வச்சிருங்க நல்ல பிள்ளல நீ சரி அப்ப அம்மா கீழ இறக்கி விடுறேன் சரியா நீங்க காபிலாம் போட்டது போதும் நாளைக்கு காலையில போட்டலாம் அங்க வைங்க சாப்பிடுறதுக்கு இல்லையா அப்புறம் எதுக்கு நீ அதை உரிச்சிட்டு இருக்க அம்மா இந்த சைடு உரிச்சி போட்டேங்கிறதுனாலயா அம்மா நான் இங்க பூண்டு உரிச்சி போட்டேங்கிறதுனால நீங்களும் உட்கார்ந்து உரிக்கிறீங்களா எதுடா உரிக்கிறமா கை வலிக்கும் குட்டிமா கை வலிக்கும் என்ன பண்ற இது என்னது பூண்டு உரிக்கியா சரி தோசைமா தோசை பாட்டு படியேன் ஆ படி பாட்டு படி தோசைமா தோசை பாட்டு படி ஆ அம்மா சொத்தது அம்மாக்கு அடுத்து யாருக்கலாம் அம்மாக்கு அடுத்து அம்மாக்கு உனக்கு வேணாமா உனக்கு வேணாமா அம்மாவும் அப்பாவும் மட்டும் சாப்பிட்டா போதுமா மிக்சிக்கு வேணாமா மிக்சிக்கு எத்தனை மிக்சிக்கு எத்தனை கொடு மிக்சிக்கு எத்தனை மிக்சிக்கு எத்தனை மிக்சிக்கு எத்தனை அம்மாவுக்கு அப்பாவுக்கு சரி நீ பருப்பு கடை பருப்பு கடை பருப்பு பருப்பு ஆ பருப்பு ஆ ஆ அம்மாவுக்கு ஆ தாத்தாவுக்கு ஆ பாட்டிக்கு ஆ அவ்வளோதானா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டியா அவ்வளோதானா ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கணும் ஒரு புளிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சாரி ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மிக்சி பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து மேடம் சாப்பிட்டு கண்ணில் இருந்து ஒரே கண்ணீர் காட்டு குட்டியுமா கண்ணு காட்டு கேரட்டு இப்போ வேணாம் சாப்பிடணும்ல அப்புறமா சாப்பிட்லாம்ண்ணா சரியா வரட்ட தங்கம் இப்போ இது ஓரளவு நல்லா வதக்கி ஆ வர வர மம்மி வர என்ன வேணும் பிள்ளைக்கு கண்ணு கறிக்குதா என்ன வேணும் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் மூடி வச்சிடலாமா க்ளோஸ் பண்ணிடுவோமா க்ளோஸ் பண்ணிடுவோமா இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி நான் வந்து சிக்கன் வேக வச்சு சேர்க்கல அப்படியே டேரெக்டாக தான் சேர்க்குறேன் இன்றைக்கி வந்து சிக்கன் பீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால அப்படியே டேரெக்டாக சேர்க்குறேன் கொஞ்சம் அதிகமாக நம்ம சிக்கன் வாங்கியிருந்தோம்னா சிக்கன் வேக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும்
குழந்தைகளும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதிகமா நீங்க சிக்கன் இல்ல மட்டன் எடுத்துக்கிட்டீங்கனா அதிகமா சிக்கன் இல்லனா மட்டன் எடுத்துக்கிட்டீங்கனா நல்லா வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சேர்த்தீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ வேக வைக்கும்போது கொஞ்சமா உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் அந்த சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் இத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போறோம் என்னென்ன மசாலாலாம் எடுத்துக்கேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா சோ எதுனாலும் எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கரம் இப்போ இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் 2.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி சேர்த்துறோம் இது கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு பாத்தீங்கன்னா இப்போ அந்த சிக்கன்மே வந்து ஓரளவு நல்லா வெந்திருக்கும் சோ இன்னும் கொஞ்ச நேரம் வேக வேண்டிய இருக்கும் அப்ப நம்ம பிரியாணி அரிசி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் தண்ணீர் சேர்க்கும்போது இனிமே நல்லா வெந்திரும் எல்லாத்தையுமே நாங்கள் இது கூட சேர்த்தாச்சு இப்போ நாங்கள் வந்து தண்ணீர் சேர்க்கணும் என்ன அளவில் தண்ணி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணீர் அதானே நாங்கள் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு அதாவது அந்த ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குறதுக்குன்னா 1 கிளாஸ் தண்ணீர் வந்து சேர்த்துருக்குறேன் அது அந்த சிக்கன் வேகிறதுக்காக சேர்த்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கப்புறம் ஒரு 5 கிளாஸ் தண்ணீர் வந்து சேர்க்கணும் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி தம் பிரியாணி தான் போட போகிறோம் இதுக்கு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான பொருளாக வைக்கணும் ஸோ வச்சுட்டு பத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் டைமிங்கில் நம்ம தீயோட அளவு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ எப்போவுமே நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ அந்த சவுண்ட் வந்து நமக்கே கேட்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டான பொருள் தான் எப்போவுமே வைப்போம் ஸோ இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டுவோம்ல ஸோ அந்த டூல் தான் எப்போவுமே வைப்போம் 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தீ வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வைக்கணும் ஸோ அதில் வந்து ஒரு சவுண்டு வரும் நல்லா அந்த தண்ணி சவுண்ட் எல்லாமே வந்து கம்மியாகும் அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கருமே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டூல் வச்சுருக்கோம் ஸோ இனி ஆவி எதுவுமே வெளியில் வராது ஸோ நல்லா குக் ஆகும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தீயை வந்து ஸ்லோ பண்ணி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பார்த்தீங்களா பிரியாணி எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரெடியாயிருக்குன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் தண்ணி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருந்துன்னா நீங்கள் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படியே நார்மலாகிடும் ஸோ இப்போ நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் பிரியாணி எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஷைடிஷும் ரெடி பண்ணியாச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி தான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ நாங்கள் பிரியாணி ப்ளஸ் தயிர் பச்சடி இது ரெண்டுமே சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் நைட்டுங்கிறதுனால ரொம்ப நிறையெல்லாம் செய்யலை நாங்கள் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விலாக் பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்